Hello people, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்ட் சைடுல போடுற ஃப்ரெஞ்ச் ப்ரைட் இருக்கு இல்லையா, அது வந்து எப்படி பின்றது அப்படின்னு வந்து பார்க்க போறோம். லெட்ஸ் பிகின். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, சிக்கு எதுவும் இல்லாத மாதிரி நல்லா சிக்கை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஓகே, என் ஹேர்ல வந்து ரொம்ப சிக்கு இல்லை, ஏன்னா வீடியோ ஷூட் பண்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சிக்கு எடுத்தேன். ஸோ நீங்களும் வந்து ப்ராப்பரா வந்து சிக்கு எடுத்துக்கோங்க. சிக்கு எடுத்ததுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா, ஃப்ரண்ட்ல எவ்வளோ தூரத்துக்கு இருக்கிற முடி வரைக்கும் நீங்க வந்து ஃப்ரெஞ்ச் ப்ரைட் பண்ண போறீங்களோ அந்த முடியை தவிர மற்ற பின்னாடி இருக்கிற முடியெல்லாம் வந்து கிளிப் பண்ண போறோம். ஸோ நம்மளுக்கு பின்னும் போது டிஸ்டர்பன்ஸே இல்லாம ஈஸியா பின்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க எந்த சைடு பார்ட்டிஷன் எடுப்பீங்களோ அது மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ நேராக இப்படி நேர் வடுக்கு எடுத்தீங்கனாலும் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா இது மாதிரி கிராஸ் ஆனாலும் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நான் எந்த முடியில் வந்து பின்ன போகிறேனோ அந்த முடி மட்டும் முன்னாடி வச்சுருக்கேன், மற்ற முடியெல்லாம் வந்து இந்த மாதிரி நான் கிளிப் பண்ணிட்டேன். பின்றதுக்கு வந்து ஈஸியாக இருக்கிறதுக்காக தான். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரெய்ட் வந்து நம்ம ரெண்டு மாதிரி வந்து பின்னலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒன் சைடு மட்டும் முடி எடுத்து பின்றதை வந்து காட்டுறேன், அடுத்து வந்து ரெண்டு சைடு முடி எடுத்து பின்றதையும் நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த ஏரியால, அதாவது ஒன் சைடுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த எண்ட்ல இருந்து இந்த ஹாஃப் வரைக்கும் முடி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி முடி எடுத்துட்டு நார்மலா நம்ம பின்னும் இல்லையா, அது மாதிரி ரெண்டு பின்னல் வந்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இங்க ஃப்ரண்ட்ல இருக்கிற முடியை வந்து ஒரு ஒரு வாட்டியும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து எடுத்து நம்ம வந்து இந்த பின்னலோட சேர்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல இன்னொன்று ஹேரை மட்டும் எடுத்துக்கிறேன், எடுத்துட்டு இப்படி ஜாயின் பண்ணிடுறேன். ஸோ லெஃப்ட் சைட்லேருந்து இப்படி ஒரு பின்னன் வந்ததுக்கப்புறம் ரைட் சைடில் இப்படி தூக்குவோம் இல்லையா, இந்த இந்த முடியோடு தான் வந்து இங்கே இருக்கிற முடி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் இந்த பிரெய்ட் பண்ணும்போது ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இங்கே இருக்கிற லெவல் வந்து இப்படியே தான் இருக்கணும். இங்கே வரைக்கும் நம்ம பின்ன பின்ன ஆட்டோமேட்டிக்காக நம்ம கை வந்து இப்படி முன்னாடி வந்துடும், அண்ட் பின்னலும் வந்து முன்னாடி குட்டியாயிரும். ஸோ அது மாதிரி இல்லாமல் எந்த லெவலில் வச்சு பின்னுறீங்களோ அதே லெவலில் தான் வந்து ஃபுல்லாக வந்து பின்னணும். இந்த மாதிரி பின்னிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஸ்ட்ராண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த முடியை வந்து எவ்வளோ லூஸ் பண்ண முடியுமோ லூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்கேஸ் வந்து இந்த பிரெய்ட்ஸ் வந்து டைட்டாக வேணாம், கொஞ்சம் இந்த இடத்துல பஃபியாக வேணும் அப்படின்னா, லைட்டாக இது மாதிரி ஒரு பின்னல் பின்னிட்டு அதுக்கப்புறமா லூஸாக இது மாதிரி எடுத்துக்கிட்டுங்க, அப்போ வந்து கரெக்டாக வரும். அண்ட் உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி பாதியிலேயே கூட ஸ்டாப் பண்ணிக்கலாம், இல்லை ஃபுல்லாகவும் வந்து பின்னிக்கலாம். ஸோ எல்லாம் பின்னிட்டு லாஸ்ட்டில் இது மாதிரி கொஞ்சம் தூரத்துக்கு வந்து நார்மலாக பின்னிருங்க. ஸோ நீங்கள் கிளிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விடும்போது ஈஸியாக இருக்கும், இல்லைனா வந்து நீங்கள் கொஞ்சம் இப்பயே விட்டுட்டீங்க அப்படின்னா கிளிப் பண்ணனே இங்கே வந்து உடனே லூஸ் ஆகிடும். எப்பயுமே வந்து கொஞ்சம் தூரம் இவ்வளோ தூரம் வந்து பின்னிட்டு அதுக்கப்புறமா வந்து லூஸ் ஆகிடுங்க. ஸோ இப்போ பின்னியாச்சு, பின்னது வந்து நான் கிளிப் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஒரு கிளிப் எடுத்துக்கிறேன். இப்போ அதே மாதிரி இந்த சைடும் பின்ன போகிறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல கொஞ்சம் தள்ளி வந்து முடி எடுத்துக்கோங்க, எடுத்துட்டு பின்ன வேண்டியது. ஸோ இப்பயும் வந்து இந்த மாதிரி பின்னாடி வச்சு பின் பண்ணிடுறேன். பின் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பின்னாடி இருக்கிற ஹேரை வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து அதுக்கப்புறமா கிளிப் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு ஹேர் டைப் வச்சு பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லூஸாக பிடிக்கும் அப்படின்னா லூஸாக பின் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை டைட்டாக பிடிக்கணும்னா டைட்டாக பின் பண்ணிக்கலாம். சில பேர் ஃபேஸ்க்கு வந்து டைட்டாக பின்னா ரொம்ப நல்லாயிருக்கும், அண்ட் சில பேருக்கு வந்து லூஸாக பின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ உங்களோட ஃபேஸ்க்கு எது சூட் ஆகுதுன்னு பார்த்துட்டு டைட்டாவோ லூஸாவோ பின்னிக்கோங்க. இப்போ வந்து ரெண்டு சைடு வந்து பின்றது எப்படி அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம்.
So as usual, first sikkella eduthirunga. So nama first paatha maathiriye first half adhaavadhu evlo mudiye mottu nama pinna poromo adhu mattum munadi vechittu matha pinna nikkira mudiye vandu apdi or clip vechi pin pannira porom. So clip panniyaachu, ipo na vandu ungalku pinrathu epdi appdi kaatren. Actually na vandu modha eduthavada konjam vandu nareya eduthirken ungalku vandu clear ah vandu epdi na pinren appdi kaatradhukaga. So first vandu enna panna poren appdina முதல் நம்ம இந்த கார்னர்ல எடுத்தோம். ஏன்னா இந்த சைடில் இருக்கிற முடியை மட்டும் பின்னிட்டு வந்தோம். அதனால இப்போ வந்து நம்ம வந்து நடுவில் எடுக்க போகிறோம். நடுவில் இவ்வளோ ஹேரை இப்படி எடுக்க போகிறோம். எடுத்துட்டு அப்போ மாதிரியே வந்து ஒரு ரெண்டு பின்னல் பின்ன போகிறோம். இப்போ வந்து இங்கே ஃப்ரண்டில் இருக்க ஹேரை வந்து நான் எடுத்து இந்த மாதிரி இது கூட சேர்க்குறேன். அடுத்து இந்த பின்னல் நம்ம இப்படி போட்ட உடனே இங்கே இருக்கிற ஹேரையும் வந்து எடுத்து நம்ம இந்த பின்னல் கூட ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ அடுத்த பின்னல் இப்படி போடுறேன். போட்ட உடனே இங்கே இருக்கிற ஹேரை வந்து நான் இங்கே ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக லூஸும் பண்ணி விட்டுறேன். அதுக்கப்புறம் அவ்வளோதான். யூஸ்வலாக பின்ற மாதிரி பின்னல். பின்னிட்டு அப்போ மாதிரியே நம்ம வந்து இங்கே பின் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தா தெரியும் இது வந்து கொஞ்சம் நீங்கள் நிறையா முடி வச்சு எடுத்து பண்ணீங்க அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு அந்த பின்னல்லாம் வந்து ரொம்ப அழகாக தெரியும். ப்ளஸ் மெயினாக இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வந்து நீங்கள் ட்ராவல் டைமோ இல்லை உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் இவெண்ட் ஏதாவது இருக்குது அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஸ்வெட் ஆகும். முடியெலாம் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகாமல் இருக்கணும்ல, அதுக்கு வந்து இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் ரொம்ப சூட் ஆகும். ரொம்ப நேரத்துக்கு வந்து கலையவே கலையாது. அதுதான் வந்து இதில் இருக்கிற ஹைலைட்டு. ஸோ இந்த சைட்லேயும் அதே மாதிரி பின்னிடலாம். இந்த சைட்லேயும் வந்து பின்னியாச்சு. இப்போ வந்து எல்லாத்தையும் சேர்த்து நான் வந்து ஒரு ரப்பர் பேண்ட் போடுறேன். ஸோ அவ்வளோதான். சிம்பிளாக ஈஸியாக நீங்களே வந்து இது மாதிரி ரெடி ஆகிடலாம். ஸோ இந்த ரெண்டு ஹேர் ஸ்டைலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இல்லை ஃபெஸ்டிவல் டைமில் உங்களுக்கு போடுறதுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரிச்சாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா இங்கே வந்து குட்டி குட்டி பீட்ஸாக வச்சு நீங்களே வந்து உங்களோட ஜடையை அழகாக டிசைன் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஹேர் ஸ்டைல் வந்து மெயினாக சம்மருக்கு வந்து ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து காலையில் மட்டும் இது மாதிரி தலை சீவிட்டால் போதும், ஈவினிங் வரைக்கும் தலை கலையவே கலையாது. அது பாட்டுக்கு வரும். எஸ்பெஷலி இந்த செகண்ட் டைப் சொன்னால நம்ம நிறைய முடி எடுத்து இது மாதிரி பின்னிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரச்சனையே இருக்காது. ஈவினிங் வரைக்கும் நீங்கள் தலை சீவணும் அப்படின்னு தலை சீவணும்னு நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. ப்ளஸ் ட்ராவல் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முன்னாடி குட்டி குட்டி முடி இருந்துச்சுன்னா ஃபேஸில் வந்து பட்டு 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 எரிச்சலாக இருக்கும். அண்ட் நம்ம வந்து இங்கேருந்து கிளம்பிட்டு போவோம், இறங்கின உடனே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக கலைஞ்சு ஒரு வழியாக இருப்போம். இந்த மாதிரி சீவிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு என்ன காத்தடிச்சோனோ தலை வந்து முடி வந்து கலையவே கலையாது. ஸோ நீங்கள் ட்ராவலுக்கும் வந்து இது வந்து நல்லா யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன். பாய்.